மக்கள் வந்து வயிறாக சாப்பிட்ணுன்னா எங்கள் கடைக்கு வாங்க, கிளம்பி மீன் கடைக்கு வாங்க, உங்களுக்கு வயிறாக நான் சாப்பாடு போடுறோம், இது எங்களோட திருப்தி, வயிறாக சாப்பிட்டு போங்க. 50 ரூபாய் கேட்டுலாம் 50 ரூபாய் தருவோம், 30 ரூபாய் கிட்ட 30 ரூபாய் தருவோம், 20 ரூபாய் கூட சாப்பாடு தருவோம். குழம்பு அது மாதிரி என்ன குழம்பு கேட்டால் நாங்கள் தருவோங்க. எங்கள் வர கஸ்டமர் ரொம்ப முக்கியம், எங்களுக்கு வந்து திருப்தியாக சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. குஞ்சு கருவாடுலாம் வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையாக இல்லை, வேறு இது என்னென்ன அதுக்கெலாம் நல்லது, மருத்துவ குணம் இருக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜலகண்டாபுரத்தில் இருக்க கணபதி மீன் கடைங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து வெறும் 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக சாப்பாடு கொடுத்துட்டு வராங்கங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், அது மட்டும் இங்கே ஸ்பெஷல் இல்லைங்க. இவங்க அந்த சாப்பாடு கூடவே நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசம் சொல்லி 4 வகையான குழம்பும் கொடுத்து இது எல்லாத்தையும் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. இருங்க இருங்க, இங்கே இது மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, இங்கே இதை விட வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு 50 ரூபான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஆனால் இப்போ உங்ககிட்ட அந்த 50 ரூபா கூட இல்லை, எனக்கு இப்போ வந்து ஏதாவது நான்வெஜ் குழம்புல சாப்பிடணும் அப்படின்னா, இவங்க வந்து வெறும் 20 ரூபாயிலேருந்தே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 20 ரூபாயில், 30 ரூபாயில், 40 ரூபா அது மாதிரி தான் என்கிட்ட காசு இருக்குது, அதிகமாக இல்லை, இப்போ நான் போய் சாப்பிட்லாம்னு கேட்டால் நீங்கள் வந்து தாராளமாக போய் சாப்பிட்லாங்க. இவங்க வந்து காசை பார்க்கறதோட மக்களோட பசியை தீர்க்கிறது தான் குறியாகவே இருக்காங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கல்மீன் போட்டு கொடுக்குறாங்க, அது இல்லாமல் நாட்டுக்கோழி ஃப்ரையும் போட்டு கொடுக்குறாங்க. கல்மீன் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெறும் 20 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் ரேட்லாம் இருக்குது. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் இருக்குங்க. குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து வெறும் 50 ரூபாய்க்கு வச்சு கொடுக்குறாங்க. என்னதான் இவங்க இந்த அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்தாலும், இவங்க கிட்ட ஸ்பெஷல்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு குழம்பு தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜலகண்டாபுரத்திலேயே வந்து கருவாட்டு குழம்பு சாப்பாடு கொடுக்குற ஒரே கடை இவங்க தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இவங்க களியும் அது இல்லாமல் வந்து கருவாட்டு குழம்பும் கொடுக்குறாங்க. களி பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கே கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது மாதிரி இந்த கடையில் வந்து இன்னும் நிறைய பல பல விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்கங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லியே நம்ம நேராக கேட்டுக்கலாம். ஸோ மக்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் குமரேசண்ணா, நாங்கள் கணபதி மீன் ரெண்டு பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து அரச மரத்துக்கு சந்திரபுரத்தை வச்சுக்கணும், இப்போ வந்து புதுசாக வந்து கடை ஆரம்பிச்சுக்கிறோம். செந்தில் தேட்டரில் செந்தில் தேட்டரில் கணபதி மீன் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து வேட்டியான ஐட்டம் நிறையா இருக்குதுங்க. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு அனைத்தும் இருக்குதுங்க. அன்லிமிட்டட் மக்கள் வந்து வயிறாக சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. 50 ரூபாய்க்கு கேட்டுலாம் 50 ரூபாய் தருவோம், 30 ரூபாய்க்கு 30 ரூபாய் தருவோம், 20 ரூபாய்க்கு கூட சாப்பாடு தருவோம். குழம்பு அது மாதிரி என்ன குழம்பு கேட்டால் நாங்கள் தருவோங்க. மீன் ஒரு 3 பீஸ் 50 ரூபா தான் குழம்பு. மீன் கல்மீன் வந்து 20 ரூபா, 4 மீன் 100 ரூபா, 25 ரூபா. உங்களுக்கு எந்த மீன் ஐட்டம் வேணால் நான் தருவோங்க. நான் வரேன், காசு வந்து இல்லைங்கிறது இல்லைங்க இருக்க மாட்டோம். மெயின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோக்கு தாங்க இருக்குதுங்க. வந்து மக்கள் வந்து வயிறாக சாப்பிட்ணுன்னா எங்கள் கடைக்கு வாங்க, கணம்பு மீன் கடைக்கு வாங்க, உங்களுக்கு வயிறாக நான் சாப்பாடு போடுறோம், இது எங்களோட திருப்தி, வயிறாக வந்து சாப்பிடுவாங்க. போகிறேன் சாப்பாடு, மீன் குழம்பு 3 பீஸ் சாப்பிடாதாங்க. தெரு மீன் குழம்பு உதாரி நாம்பளே தயாரிச்சு, மீன் குழம்பு நாம்பளே மசாலோடு போட்டு தயாரிக்கிறது. சாப்பாடோட கருவாட்டு குழம்பு தருங்க. யாருமே சாப்பாடு கருவாட்டு குழம்பு தரமாட்டாங்க, நாங்கள் தரங்க. அடுத்தது நாட்டுக்கோழி குழம்புங்க, நாட்டுக்கோழி குழம்புங்க. அரிசி வந்து வேணாச்சி அரிசி தான், 50 ரூபாய்க்கு வேணாச்சி அரிசி தான். தரமான அரிசி சாப்பாடு ஒரு சிப்பு வந்து 1750 ரூபா. யாரும் தரமாட்டாங்க, நான் தரேன் ஒரு 50 ரூபாய்க்கு அன்லிமிட் சாப்பாடு. எங்கள் வர கஸ்டமர் ரொம்ப முக்கியம், எங்களுக்கு வந்து திருப்தியாக சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. கடை பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருந்துச்சுண்ணா. 12 மணிலேருந்து சாப்பாடு ஆரம்பிச்சிருந்தோம், சாப்பாடு வந்து 50 ரூபாயிருந்தாருண்ணா. 12 to 3 மணி சாப்பாடு முடிஞ்சதுங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே களி வந்துருங்கண்ணா. களிக்கு வந்து கருவாட்டு குழம்பு தானே ஸ்பெஷல், நீ எப்போ களி வந்து சாப்பிட்லாம். ஸோ மக்களே, இவங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 15 to 20 பேர் வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவு கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக தாங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போனாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக தான் இருக்குது. இவங்ககிட்ட பார்சலும் இருக்குங்க. இவங்க வந்து பார்சலும் அதே 50 ரூபாய்க்கு தான் கட்டி கொடுக்குறாங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டா 50 ரூபாய், பார்சலுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து வாங்குவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்க கொடுக்குற சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் வந்து ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்தளவுக்கு அதிகமாக தான் வச்சு கொடுக்குறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க பார்சலுக்கும் அதே 4 வகையான குழம்பு வச்சு கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் 4 வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு அது பிடிக்காது வேணாம்னா நீங்கள் வந்து வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கலாம். அது கூட இவங்ககிட்ட சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணது அதுவும் 50 ரூபா தான். கல்மீன் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் அது தனியாக வேணும் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வராங்க. வணக்கங்க, என் பேர் கண்ணன். இங்கே வந்து ரெகுலராக பேசிட்டு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட வருவாங்க. இங்கே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கனி மீன் ரொம்ப ஃபிஷ்டு தான். அந்த இதாக சாப்பாடுங்க, நீட்டாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவேன். கனி மீன் ரொம்ப ஃபிஷ்டுங்க. இங்கே
மக்களே, இவங்கக்கிட்ட கிடைக்கிற கல்மீன்லாம் பார்த்தீங்கன்னா, போலாம்பட்டிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குங்க. அங்கேருந்து தான் இவங்களுக்கு ரெகுலராக டெய்லி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே இவங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதையும் அவங்க அப்படியே வாங்கி இவங்க அப்படியே க்ளீன் பண்ணி டெய்லி அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க. அது இல்லாமல் இவங்க வந்து மீனுக்கு போடுற மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்காமல் இவங்களே வீட்டிலே சொந்தமாக அரைச்சி தயார் பண்ணி அதை இந்த மீனில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க டேஸ்ட்டுக்காக அஜினோமோட்டோவோ இல்லை மற்ற எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இவங்க வந்து இவங்க சொந்த ஒரு மசாலாலே கொடுத்துட்டு வராங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக காரசாரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நாங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட ரைஸே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. வெறும் 50 ரூபாய்க்கு வந்து இந்தளவுக்கு குவாலிட்டியாக ரைஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கே தெரில. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க மீன் குழம்பு தான் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். மீன் குழம்பு வந்து நிஜமாகவே காரமே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொரிச்ச கல்மீனும் கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரையும் சொல்லியிருந்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் அவங்க கல் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி எண்ணெயில் நல்லா கொதிக்க விட்டு அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க. இது கூடவே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குழம்பு மீனும் சொல்லியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 சைடிஷுமே வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரொம்ப காரமே இல்லாமல் நார்மல் காரத்தோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் காரம் கம்மியாக போட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு காரம் வேணும்னாலும் நீங்கள் அதிகமாகவும் சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கொடுத்துட்டு வராங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நாட்டுக்கோழி குழம்பும் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எதையுமே வந்து இது சாப்பிட நல்லா இருக்குது, இது சாப்பிட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு வழியே லாஸ்ட்டாக கட்டங்கடைசியாக நம்மளுடைய ஃபேவரட் டிஷ்ஷான கருவாட்டு குழம்புக்கு வந்தாச்சுங்க. கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்ததோடவே ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் இவங்களுடைய அந்த குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த நேமு, உங்களுக்கு அது என்ன நேம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த குஞ்சு கருவாடெலாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போதனால அந்தளவுக்கு ஜூஸியாக கொடுத்துருந்தாங்க, நல்லா வெந்திருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு கருவாடெல்லாம் வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையாக இல்லை, வேறு இது என்னென்னதுக்கெலாம் நல்லது, மருத்துவ குணம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் சாப்பிடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த கடையை பார்க்காம எப்போ நம்ம இருந்தோம், இதெல்லாம் வந்து என்றைக்கும் நம்ம பார்த்துருக்கணுமேங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டியக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ மக்களே, நீங்களும் ஜலகண்டாபுரம் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து ஒரு டைமாவது போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு டைம் போனீங்கன்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க உங்ககிட்ட பழகிறதும் சரி, அவங்க உங்களுக்கு பரிமாறதும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. என்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டே சாப்பிட்டு முடிக்க முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கும்போதே அதிகமாக வச்சிடுறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கப்புறமேட்டு பில்லெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்க சும்மா வச்சுக்கிட்டே இருக்காங்க சாப்பாடெல்லாம். குறிப்பாக சொல்லணும்னா இவங்கக்கிட்ட அந்த கல்மீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இளநி வெட்டினா உள்ளே எப்படி எவ்வளோ மெல்லிஸாக இருக்கும், நல்லா வலிக்கிட்டு போகும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சுருந்தாங்க. எண்ணெயெல்லாம் அந்தளவுக்கு வந்து அள்ளி தெளித்து நல்லா வேக வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ரசத்துக்கு வந்தாச்சுங்க. ரசமும் மற்றது போல தான், எல்லாமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த கடைக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, இந்த கடையோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பக்கம் போன மாதிரி இருந்தாலும் மஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு டைம் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணாலும் இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். மக்களே, ஆல்ரெடி இந்த கடைக்கு போய் சாப்பிட்டு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து இந்த கடையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மக்களே, ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி இப்படி ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மக்களே, அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.